இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் மோமோஸ். அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் வேக வச்சு மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, சீஸ், பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், சோம்புத்தூள், கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு இப்போ எண்ணெய் காய ஊற்ற போறேங்க. எண்ணெய் காய விட்டு சோம்புத்தூள் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாங்க, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிக்சியில் அடித்து வச்சதையும் இதில் போட்டு எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை நம்ம மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம இறக்கிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தியோட கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா செஞ்சதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் சீஸ் அது மேலே அப்படியே மூடிற ஒன்று தான். இதுமாரி செஞ்சு எடுத்துங்க. நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி செஞ்சு எடுத்துங்க. நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க, நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன், நீங்கள் இட்லி பானையிலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஆவி வந்து இப்போ வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள் சிக்கன் மோமோஸ் ரெடி.